சிவகங்கை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனல்ல சிவகங்கை தொகுதி வேட்பாளர்களை நம்ம சந்திச்சு பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நபர் குணசேகரன் அவர்கள். கடந்த 30 வருடங்களா எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து 2 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நம்ம சிவகங்கைக்காக எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அவருடைய காலகட்டங்களில் கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய திட்டங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட சில திட்டங்கள்லாம் வந்து கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான திட்டங்கள், என்னெல்லாம் அவர் சிவகங்கைக்கு செஞ்சிருக்காரு, இது தொடர்பாக நேரடியாக அவரிடமே பேசி தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். அதில் வந்து குறிப்பாக நமது தொகுதி, இந்த சிவகங்கை தொகுதிக்கான வளர்ச்சி திட்டங்கள் பற்றியும் இடைவிடாமல் நான் உரையாற்றியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நமக்கு நான் 2006 போகும்போது நம்ம மாவட்டத்திலேயே வந்து தலைநகராக இது இருந்தால் கூட இது ஒரு கிராம மாதிரி தான் இருந்தது. காரைக்குடி தான் ஒரு பெரிய வளர்ந்த சிட்டியாக இருந்தது. வெளியில் போனோம்னு சொன்னாங்க, எங்கே போனாலும் நான் என்னை கேட்பாங்க, நீங்கள் எந்த தொகுதின்னு கேட்பாங்க. சிவகங்கைன்னு கேட்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், நான் யாருக்குமே சிவகங்கை தெரியல, அது எங்கே இருக்குன்னு தான் கேட்டாங்க. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் வந்தது. ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய வீரம் செறிந்த போராட்டத்தை, முதல் சுதந்திர போராட்ட வெற்றியை பெற்ற ஒரு மண் இந்த மண். அப்போ இந்த மண்ணுக்கு வந்து இவ்வளோ பெரிய அநீதி கிடக்குதுன்னு நினைப்பேன். மதுரைக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னவங்க அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் பேச பேச தான் இவர் யார், சிவகங்கை எம்எல்ஏ, சிவகங்கை எம்எல்ஏன்னு சிவகங்கைக்கு ஒரு அடையாளமே கிடச்சி தான் நான் உணர்கிறேன். அந்த அடிப்படையில் கல்லூரிகளுக்கு பாடத்திட்டங்கள் நிறைய கொண்டு வந்து சேர்த்தேன். அப்போ தான் சிவகங்கையில் வந்து நான் உணர்ந்தது, எங்கள் அப்பாவே வந்து திடீரென்று ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டு இங்கேருந்து நாங்கள் குதிரை வண்டியில் தான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். போன உடனே டாக்டர் இங்கேருந்து வர்றாரு, வந்தால் ஒரு ஆக்சிஜன் வைக்கிறது கூட இங்கே ஒன்றும் இல்லை அந்த ஆஸ்பத்திரியில். கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டார். எனக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் அதை ஒரு கனவாக நினைத்து மருத்துவக் கல்லூரி தேவையை பற்றி அன்றைய கலைஞர்கிட்ட நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அவர்கிட்ட தனிப்பட்டும் பேசினேன். அவர் வந்து உடனடியாக இங்கே சிவகங்கைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாரு. அதை கொண்டு வந்தோம். அது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையணும், அது வேறு விஷயம். அப்போ இன்றைக்கி அது பலாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இங்கே வந்து சாலைகள் அமைக்கணுங்கிற பிள்ளை சுற்றுச்சாலை, அதுக்கான ஒரு விரிவாக்கத்தை செய்ய முயற்சி எடுத்தேன். இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் எடுத்திங்கனாக்க கிட்டத்தட்ட வளாகத்தில் ஒழுகும். பல ஆவணங்களை போய் பார்த்தாக்க கரையாஞ்சு போய் இருக்கும், பாதுகாப்பு இல்லை. அதை நான் கேட்டேன், கேட்டவுடனே கிடச்சி வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம நீதிமன்றங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 3 இடத்துல நீதிமன்றம் இருந்தது. ஒரே வளாகத்தில் பின்னாடி முன்னாடி இருக்கும். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கத்தில் திருப்பத்தூர் ரோட்டில் இருக்கும். வழக்கறிஞர் வழக்குக்கு வரவன்னா இங்கேயும் அங்கேயும் அலமோதிர காட்சிகளை பார்த்து ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் வேணும்னு நான் கேட்டேன். அன்றைய சட்ட அமைச்சர் துரைமுருகன் உடனடியாக அந்த ஸ்பாட்லேயே நான் கேட்டு முடித்த உடனே அப்போவே நான் அது செய்யப்படும்னு சொல்லி ஒரு 12 கோடி ஒதுக்கினார். ஆனால் 8 கோடி எஸ்டிமேட்டில் அது கட்டப்பட்டது. முனிசிபாலிட்டி நான் முதல் கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டேன். ஒரு குடாப் மாதிரி இருக்கும். உடனே நான் அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலின் இருந்தார். நான் ஒரு மானியக் குறிகள் பேசும்போது எங்களுக்கு ஒரு நீதி இது கட்டடம் வேணும் கேட்டேன். உடனே கொடுத்தாரு. ஒரு 70 லட்சம் ரூபாயில் அங்கே கட்டடம் கட்டப்பட்டது. இப்படி அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கட்டடங்கள் அது இது. அது போக பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க பள்ளிக்கூடம் இருக்கும், ஆனால் விடுதிகள் இருக்காது. குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட விடுதிகளுக்காக போய் அளவாய்வாங்க, அங்கே இடம் இருக்காது. 100 குழந்தைகள் வெளியே வந்து நிற்கும், இடம் காலி இடம் 5 தான் இருக்கும். அதை நான் அனுபவத்தில் உணர்ந்தேன். ஏன்னா எம்எல்ஏங்கிற அடிப்படையில் ரெக்கமெண்டேஷன் வருவாங்க. அதனால் நிறைய பிற்படுத்தப்பட்ட துறையின் சார்பாக மாணவர் மாணவியர்களுக்கு விடுதிகள் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அந்த 10 ஆண்டுகளில் ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் எல்லா கிராமங்களிலுமே விடுதிகளை உருவாக்கியிருக்கிறேன். இப்படி காவேரி கூட்டுக்குடிநீர் திட்டம் உருவாக்கி வரும்போது நமக்கு காலையாறுகள் போகிற வழியில் சில கிராமங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு, அது மெயின் இலக்கு என்பது ராமநாதபுரம்னு சொன்னாங்க. ஆனால் சட்டமன்றத்திலேயே நான் வந்து எந்திரிச்சு பேசினேன், எங்களுக்கும் கடுமையான வறட்சி இருக்குது, கீழூற்று பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் வந்து தண்ணிகள் கொடுக்கணும்னு சொல்லும்போது அதை அதிகப்படுத்தி அதிகமான கிராமங்களுக்கு கொடுத்தாங்க. சிவகங்கை நகர் விடுபட்டு போச்சு. சட்டமன்றத்திலே நான் எந்திரிச்சு சொன்னேன், தலைநகர் சிவகங்கையில் வந்து போதுமான தண்ணீர் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது தப்பு. இடைக்காற்றோட நாங்கள் வந்து போர்வெல் வாட்டர் தான் எடுத்து வைக்கிறது, போர்வெல் வாட்டர் எடுத்து தான் சாப்பிட்றோம். போர்வெல்த்துக்கு கீழே வந்து போய்கிட்டே இருக்குது, நகரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் காவேரி கூட்டுக்குடி கொடுக்குன்னு சொன்னேன். ஆனால் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உண்மையிலே அவரை நான் மனத்தார பாராட்டுறேன், நான் ஒரு புது சட்டமன்ற உறுப்பினர் தான், நான் கேட்டுட்டு உட்காந்த உடனே உடனே சிவகங்கை இணைக்கப்படும் சொன்னார். அது என்னுடைய
அதிர்ஷ்டமோ என்ன சொல்ல முடியாது. நான் கேட்ட பல விஷயங்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் உடனே 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 என்று அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி ரெண்டாவது முறை வரும்பொழுது ஒரு கோரிக்கை இருந்தது, தாலுகா பிரிக்கப்பட வேண்டும் காளையார் கோயில்னு சொன்னாங்க. அது ஒரு அத்தியாவசியம் இருந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் முதல் வருஷமே கிடைக்கும் போது கேட்கும்போது அதுக்கான ஒரு தகுதி வச்சுருக்காங்க எப்படி பிரிக்கிறேன்னு, அந்த தகுதியில் வந்தது இல்லை. அப்புறம் மறைந்த ஜெயலலிதாட்ட நான் போய் நேரடியாக பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அனுமதித்தாங்க, தாலுகா உருவாக்கப்பட்டது. இப்படி மக்களுடைய தொழிலுக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையான வசதிகளை கொண்டு வந்திருக்கிறேன். நான் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஸ்ஸே ஒரு சென்னைக்கு ஒரு பஸ் தான் இருக்கும், அரசு பஸ்ஸு, அதை ஒரு மூணு பஸ்ஸாக மாற்றினேன். இப்படி ஒவ்வொன்றும் மக்களுடைய என்ன கஷ்டங்கள் இருக்குது தேவைன்னு பார்த்து அதை இப்படி ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றினேன். இரண்டு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறைய சிவகங்கைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ் இன்றைக்கி வந்து நிறைய ஏழை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டு வருது. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சிவகங்கை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னென்ன விஷயங்கள்லாம் சிவகங்கை கொண்டு வருவீங்க? முதலில் நான் கடந்த முறை கொண்டு வரப்பட்ட சுற்றுச்சாலை திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்து அரசு நூலில் ஒரு சோலார் ஆராய்ச்சி மையமும் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையும் கொண்டு வருவதற்கு கடுமையாக பாடுபடுவேன். அதே போல் எங்களுடைய கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் புதிதாக வேளாண் கல்லூரி தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அந்த வேளாண் கல்லூரியை சிவகங்கையில் கொண்டு வருவதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வேன். அதற்கான இடமும் கூட நமது அண்ணாநகரம் திருப்பத்தூரோட அண்ணாநகரில் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அதை நான் சொல்லி செய்வேன். அதே போல் நான் கடந்த முறையே சட்டக்கல்லூரி இங்கே ஒன்று துவங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன், அதை கொண்டு வருவேன். அதே போல் காளையார் கோயில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நகரம் அடிப்படையில் அங்கேருந்து ஒரு ஆர்ட்ஸ் கல்லூரி கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்வேன். சிவகங்கை நகரம் தலைநகராக இருந்து கூட இன்றைக்கு பஸ் நிலையம் என்பது மிக சிறிய பஸ் நிலையமாக போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கிறது. இது கடந்த முறையே நான் ஒருங்கிணைந்த புற பஸ் நிலையம் உருவாக்க வேண்டும், அது மாவட்ட தலைநகரில் உருவாக்குவதற்கான கொள்கை குறிப்பு இருக்கிறது, அது சிவகங்கை கிடைக்கணும்னு நான் பேசியிருந்தேன். அதுக்குள் காலம் மாறிவிட்டது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அது நிறைவேற்றப்படவில்லை. கண்டிப்பாக அதை நான் செய்வேன். நான் இருக்கும்போதே நமது சுற்றுச்சாலை வந்தவுடனே அந்த இளையாங்குடி சாலையை அகலப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் அது நமது மன்னர் கல்லூரிக்கு பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு நடுவில் இடம் இருக்குது, அல்லது பழைய ஆஸ்பத்திரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொண்டி இந்த ரூட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடம், ரெண்டு இடம் தான் நாங்கள் ஏற்கனவே கலெக்டரை வச்செல்லாம் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருந்தோம். அந்த இடத்தில் இதை கொண்டு வருவதாக இந்த பகுதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை கண்டிப்பாக அதை நான் கொண்டு வருவேன். அதே போல் காளையார் கோயிலையும் அது தாலுகா என்ற அடிப்படையில் அதுக்கு ஒரு புறவழி சாலையும் ஒரு பேருந்து நிலையமும் அமைக்க வேண்டும் அத்தியாவசியம். அதுக்கு மற்றும் அதனுடைய தேவைகளுக்கேற்ப கொண்டு வருவேன். இங்கே 2006 அதற்கு முன்னாலேயே தொடங்கப்பட்ட நமது ஸ்டேடியம் வந்து அப்படியே கிடப்பிலே கிடந்துச்சு. ஆனால் நான் வந்ததுக்கு பின்னாடி அதுக்கு பெரும் முயற்சி எடுத்து அந்த ஸ்டேடியத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்று ஒரு முழுமைப்படுத்தினேன். என்னுடைய நிதிகளிலிருந்தும் வேறு பல நிதிகளிலிருந்தும் அதை நவீனப்படுத்துவதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்து செட்டில் காக் கோர்ட் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இளைஞர்களுக்கு நான் பயனுள்ள உதவிகளை செஞ்சேன். ஏன்னா நம்ம சிவகங்கையில் வந்து இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்காக இதை பார்க்குறேன்னு சொன்னாக்க அவங்களுக்கு விளையாட்டு ஆர்வம் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தி தான் நான் நிதிகளை சட்டமன்ற உறுப்பினர் நிதியை கொடுக்கும்போது கூட அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு 5 பேர் விளையாடக்கூடிய கால்பந்தாட்ட ஸ்டேடியமே கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 40 லட்சம் ரூபா செலவில் கட்டி கொடுத்தேன். செட்டில் காக் கோர்ட்டு நமது கலெக்டரேட் பக்கத்தில் கட்டி கொடுத்தேன். அப்படி நிறைய திட்டங்களை அதுக்கு கொண்டு வந்தேன். அப்போ அது மாதிரி அங்கே ஒரு ஸ்டேடியம் உருவாக்கப்படணும், அந்த நகரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்காக நிறைய கொண்டு கொடுப்பேன். கல்லல் நமக்கு பக்கம் இணைஞ்சிருக்கு, அது கல்லல் வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருந்தாலும் அதில் வந்து இப்போ எந்த அடிப்படை வசதி இல்லை. பேருந்து நிலையம் செய்வேன், ஒரு மருத்துவமனை கொண்டு வரதுக்கான முயற்சி மேற்கொள்வேன். அந்த ஊரில் மருத்துவமனையே இல்லை, அது ஒரு ஒன்றிய தலைநகரம் ஆனால் மருத்துவமனை இல்லை. அதை கண்டிப்பாக நான் அந்த மருத்துவமனையை கொண்டு வந்து சேர்ப்பேன். அதே போல் சிவகங்கையில் வந்து என்னென்னு சொன்னாக்க ஒரு தலைநகர் ஆனதுக்கு பின்னாடி அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மாவட்டங்களில் தனியார் அல்லது அரசு தரப்பில் மிகப்பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. இப்போ கல்லூரி மாணவர்கள் மற்றவங்கள்லாம் படித்து நிறைய இந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது ஒரு ஆடிட்டோரியம் போது மிகப்பெரிய அவசியம். ஒரு 1000 பேர் உட்கார்ந்து
ஒரு கலை நிகழ்ச்சிகளோ அல்லது ஒரு கருத்தரங்கங்களோ ஒரு பெரிய இதாக நடத்தும் போது தேவைப்படுது. ஆனால் அதுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நிறைய நிதிகளை எல்லாம் பயன்படுத்தி செஞ்சு பார்த்தேன். அது சில காரணங்களால் அது வந்து முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக நமது கல்லூரி பக்கத்திலேயே வந்து அதுக்கான இடங்கள் இருக்குது. நான் பார்த்தே பார்த்துருக்குறேன். அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரிய வளாகம் உருவாக்கப்பட்டு கொண்டு வந்து ஒரு அடிப்படை வசதியை செய்வேன். இங்கே வந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்னும் கிட்டத்தட்ட நான் அநேகமாக எனக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்டு தான் நம்மளுக்குள்ள இருக்குது. அதுக்கு நான் பேசியிருக்கேன், அதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறேன். ஆனால் சில காரணங்களில் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இடங்கள் மற்றது வாரச்சந்தை அதெல்லாம் வந்து எவ்வளவோ காலமாகி போச்சு. எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாமல் இப்போ வந்து ரோட்டில் தான் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரோடு இருக்குது, நடக்கும் மக்கள் நடுவில் வியாபாரிகளுக்கு பயனாளிகளுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது. எனவே அதை ஒரு இடத்த மாற்றி ஒரு நவீன சந்தை, அது வார சந்தை சந்தை எல்லாமே சேர்ந்து மல்டிபர்பஸாக பல்நோக்கத்தோடு ஒரு சந்தையை உருவாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் தான் நகரத்தினுடைய அடிப்படை வசதியாக நான் பார்க்குறேன். அதை உருவாக்கி கொடுக்கணும்னு நான் இருக்கிறேன். அதே போல் திருப்போணத்துலேருந்து தொண்டிக்கு 4 கோடி சாலை வேணுங்கிறது என்னுடைய அழுத்தமான காரணம். அதுபோல் மேலூர்லேருந்து அந்த திருப்போணம் வரைக்கும் இந்த சாலை போட்டாக்கா அந்த திருப்போணம் வரைக்கும் ஒரு 4 கோடி சாலை இருக்கணும். அந்த மதுரை ரோட்டுக்கு அதுக்கு இங்கே ஒரு இணைப்பு சாலை இருக்கணும். வேலூர்லேருந்து நம்ம சிவகங்கரக்கூடிய அந்த இடைமன்றக்கூடிய சாலையும் 4 கோடி சாலையாகணும். இப்படி இந்த சாலைகள் வந்து 4 கோடி சாலையாக மாறுகிற காலத்தில் தான் அதை ஒட்டி நிலங்களில் வந்து தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பாக இருக்கும். நான் பல தொழிற்சாலை அதிபர்கள் இங்கே வந்து பார்த்துட்டு வேறு சில காரணங்கள் சொன்னாங்க. அந்த சில காரணங்கள் பொருத்தமில்லாத காரணங்கள். சில காரணங்கள் வந்து போக்குவரத்துக்கான வசதிகள் ஜாஸ்தி இல்லைங்கிறது தான் அவங்களுடைய அபிப்பிராயம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணணும்னா அது வந்து ஒன்று பக்கத்தில் போய் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அல்லது வேறு இடங்களுக்கு ரயில்வே அதுக்கெல்லாம் போய் சேரணும். அப்போ திருச்சி இந்த மாதிரி போகும்போது அதுக்கான பிரச்சனைகள் இருக்கிறதாகலாம் சில தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்பைசஸ் பார்க் வந்து 2006-07 மத்திய அரசாங்கம் அப்போ நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர் அறிவித்த திட்டம் அது நமது முத்துப்பட்டி பக்கத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி காடாக மாறி நிற்கிது. அதனுடைய அடிப்படை நோக்கமே நம்ம பகுதியில் வந்து மிளகாய் மல்லி இதெல்லாம் நிறைய விளையுது. அதை ப்ராசஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி வர்த்தகத்தை பெருக்குவது தான் அடிப்படை. அது இன்னும் அந்த திட்டத்தை வந்து முழுமைப்படுத்தலை, அரசாங்கமே கண்டுக்கலை. 500,000 ரூபா போட்டுட்டு கட்டடத்தை கட்டிட்டு இப்போ சும்மா நாசமாகி கிடக்கு. கண்டிப்பாக இந்த முறை அதுக்கான நிதி ஒதுக்கீடுகளை கூடுதலாக்கி இன்னும் அடிப்படை வசதிகளை பெருக்கி இங்கே அந்த தொழிற்சாலையை உருவாக்குவதன் மூலமாக வர்த்தகம் பெருக ஆரம்பிக்கும். அதனால் நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சூழல் ஏற்படும் நினைக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான கோரிக்கை எனக்கு, நான் சட்டமன்றத்தில் உரையாற்றி அது ஒரு கொள்கை பிரச்சனையாக நீடிக்குது, இருந்தாலும் அதை விட முடியாது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர் அரசு ஊழியர்கள் அவங்க வந்து ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து ஓய்வு ஊதியம் வந்து இன்றைக்கி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு புதிய திட்டம் வந்திருக்கு. ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவங்க மாத சம்பளத்தை வாங்கி வாழ்ந்து பழகினவங்க ஒரு வயசான காலத்தில் திடீர்னு போய் எந்த வருமானம் இல்லாமல் நிற்கும்போது உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அவங்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்புக்கான ஒரு நல்ல ஓய்வூதிய திட்டம் என்பது இருக்கணும். அதை வந்து நான் பல முறை பேசியிருக்கிறேன். இந்த முறை வலியுறுத்தி பேசி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன். அது பல திட்டங்கள், அது அரசாங்க கொள்கையின் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது நியாயமான கோரிக்கைகள். அப்போ அந்த மாதிரியான கோரிக்கைகளெல்லாம் நான் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வேன். இன்னும் நிறைய நமக்கு தேவைக்கு ஏற்ப அதை கொண்டு வரலாம். சிவகங்கையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் நமக்கு குடிநீர் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எல்லா குடிநீருமே நம்ம வந்து போர் போட்டு தான் எடுக்கிறோம். அரசாங்கம் என்ன செய்யுதுனாக்க தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே ஏதாவது போர் போட்டு ஒரு சிண்டக்ஸ் டேங்கை வச்சுக்கிட்டுது. அது என்ன தண்ணிங்கிறத பற்றி அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை, யாருக்கு கவலை இல்லை. தண்ணி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் நம்ம பேருக்கு ரொம்ப பேருக்கு வந்து கிட்னியில் பிரச்சனைகள் வந்திருக்கு, காலையாக இல்லை. அதுவே நான் பேசியிருக்கிறேன் சட்டமன்றத்தில் கடந்த முறை. அப்போ அதை பற்றி நான் ரொம்ப உள்ளே போகும்போது அந்த நல்ல தண்ணி குடிங்கிறது வந்து ஒரு 450-500 DDS உப்புத்தன்மை இருந்தால் தான் நல்ல தண்ணி. அதுக்கு மேலே போனால் அது வந்து மோசமான தண்ணி.
ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே குடிநீர் வளங்கள் துறையே எவ்வளோ மோசடி பண்ணுதுன்னா, தண்ணி இல்லை அதை எப்படி சுத்திகரித்து கொடுக்கணும் அல்லது வேறு மாற்று திட்டத்தை உருவாக்கணும், அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி இன்றைக்கி 1200 வரைக்கும் நல்லது நின்று இவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மோசடி. 800 இருந்தாலும் சரி 1000 இருந்தாலும் சரி நல்லதுன்னு சொல்லிட்டு உடனே போர் போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அதனால தான் உங்களுக்கு உடல் உபாதை வருது. அதை நான் பேசியிருக்கிறேன். நல்ல குடிநீர் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன். அதே போல் நான் கொண்டு வந்த அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இன்னும் சில அடிப்படையான நோய்களுக்கான விரிவாக்கம் செய்யப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய வந்து இதய நோய்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அது இங்கே சிகிச்சை இல்லாமல் எல்லோருமே தனியாருக்கு போகக்கூடிய அவலநிலை இருக்கிறது. சிறப்பு சிகிச்சை பிரிவு இருதய சிகிச்சை பிரிவு கொண்டு வருவேன். அதே போல் டயாலிசிஸ் சென்டர் கிட்னி இதுக்கு பிரச்சனை இருக்குது, அதுக்கும் கொண்டு வருவேன். இன்னொன்று வந்து விபத்துகள் நிறைய ஏற்படும் போது தலைக்காயம் தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இந்த தலைக்காயத்திற்கான ஒரு அடிப்படை சிகிச்சை கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே தலைக்காய பிரிவு ஒன்று கொண்டு வந்து இப்படி விபத்துக்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு பல லட்சங்களை இழப்பதை விட இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களுக்கான முறையான சிகிச்சை கொடுப்பதற்கான அந்த சிறப்பு பிரிவுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன். இப்போ கருப்பு தங்கம் சொல்லக்கூடிய கிராஃபைட் நம்ம பகுதியில் கிடைக்குதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை இயங்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து அது ரொம்ப பெரிய அளவில் நடக்கலை. இன்றைக்கி ஒரு சாதாரண அளவில் தான் அது நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கிராஃபைட் தொழிற்சாலை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவீங்க? ஏற்கனவே நான் 2006 தேர்வு செய்யப்பட்ட பொழுது என்னுடைய முதல் குறிக்கோளே கிராஃபைட் ஆலை அமைக்க வேண்டும் என்பது தான். அதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டேன். இங்கிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்வைத்து சித்தி காலத்தை வச்சு ஒரு பொருட்காட்சி மாதிரி நடத்தி எல்லா தொழிலதிபர் மட்டும்லாம் கொண்டு வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம். இது அரசாங்கம் நினச்சிருந்தாக்க இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பெயிண்ட் ஆலையோ அல்லது கிரீஸ் தயார் பண்ணுறதுக்கான மூலப்பொருள் அதுதான் மெயினாக. இப்போ ரயில்வே இந்த மாதிரி ஹைஸ்பீடு இன்ஜின் ஓடக்கூடிய இடங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய இதெல்லாம் ஹை டென்சிட்டி இருக்கக்கூடியதாக தான் தேவைப்படும். அப்போ அதுக்கெல்லாம் இதுதான் முக்கியமான மூலப்பொருள்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கலாம், செய்யலை. அதுக்கான சில முயற்சிகளை மேற்கொள்ளும்போது எந்த தொழிலதிபரும் வருவதற்கு தயாராக இல்லை. அதனால தான் அதை வந்து நம்ம யாருமே அதை முன்முயற்சி எடுத்து எடுக்க முடியல. பல நேரங்களில் நான் சட்டமன்றத்தில் இந்த கிராஃபைட் ஆலையை பற்றி தான் பேசியிருக்கிறேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் எல்லாருடைய கண்ணோட்டமும் என்ன வந்துருச்சுன்னா இது வந்து ஃபெயிலியர், இதில் வந்து தொழிற்சாலைகள் நடத்தி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டாங்களே தவிர இதற்கான ஒரு முயற்சியை செய்யணுங்கிற மாதிரி அரசு நிர்வாகத்தில் அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அதை நான் வந்து அப்புறம் கைவிடுற மாதிரி ஆயிடுச்சு, அது செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அநேகமாக சட்டமன்றத்தில் நான் வைத்த கோரிக்கைகளில் நிறைய நிறைவேறியிருக்கு. ஆனால் நிறைவேறாத ஒரு என்னுடைய முதல் லட்சியமான கோரிக்கை நிறைவேற்ற முடியாமல் போனது ஒரு ஏமாற்றம் தான். இந்த கிராஃபைட் தொழிற்சாலை வந்துட்டு ஒரு பெரிய அளவில் நம்ம சிவகங்கையில் செய்ய முடியல. இங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு மாநிலத்தில் வச்சு தான் அது வந்து பெரிய அளவில் உற்பத்தி பொருள் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய முயற்சிக்கு அப்புறமா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிராஃபைட் தொழிற்சாலை சிவகங்கையில் ஒரு நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது தவிர நம்ம சிவகங்கை சுற்று வட்டார பகுதிகளில் வேறு என்ன விதமான மூலப்பொருட்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது? இளைஞர்களுக்கு இன்னும் வேறு என்ன விதமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? குறிப்பாக ரெண்டாவது முறை நான் தேர்வு செய்யப்படும்போது தொழில் வளர்ச்சி எப்படியாவது ஒன்று ஏற்படுத்துங்க சொல்லி ஒரு தொழில் பேட்டை அமைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டேன். அது கொஞ்சம் வெற்றி கிடச்சிச்சு. அப்போ தொழில்துறை அமைச்சராக இன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி இருந்தார். அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர் என்ற அடிப்படையில் அவரும் சில உதவி பண்ணார். அந்த அடிப்படையில் நம்ம அரசனூரில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் கூட நமக்கு மதுரை ஏர்போர்ட்லேருந்தே, அப்போ நாடுவழி சாலையில் ஏர்போர்ட்லேருந்தே ஒரு அகலமான சாலை போட்டு இங்கே வரைக்கும் கொண்டு வரதுங்கெல்லாம் பிளானிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. அப்போ கூட நான் என்ன ஒரு ஆலோசனையை முன்வைச்சேனாக்க, தனியார்கிட்டலாம் அவங்க வந்து ஏதாவது அந்த இடத்துல வந்து தொழில் தொடங்குவதற்கான ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. ஆனால் பல தனியார்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு என்ன காரணத்தாலும் தெரியல இங்கே வந்து தொழில் தொடங்குவதுக்கு தயாராக இல்லை. அப்போ நான் மீண்டும் ஒரு கோரிக்கை வச்சேன், நம்ம அரசு துறையிலேயே ஒரு இங்கே சிவகங்கையில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் காலம் கூடுதலாக இருக்கிறதுனால அரசு துறை சார்பிலேயே வந்து
ஒரு சோலார் ஆராய்ச்சி மையம் தொடங்கலாம். இன்றைக்கி இது சோலார் க மின் உற்பத்தி என்பது அதிக அளவில் போயிட்டுருக்கு. அதனால் அதை வந்து இங்கே அந்த தகடுகள் மற்ற உபகரணங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை நம்ம தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு ஆராய்ச்சி மையம் வந்துட்டால் அதை ஒட்டி அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கை வச்சு பேசினேன். ஆனால் அதற்கான பெரும் முதலாளிகள் வருவதற்கான தயாராகவும் இல்லை, அரசாங்கம் அந்த மாதிரி ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான எந்த முயற்சியும் ஜெயலலிதா காலத்தில் எடுக்கலை. இப்போ நான் தேர்தலில் நிற்கிறேன், எனக்கு அநேகமாக இதில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக என்னுடைய குரல் வந்து இங்கே ஒரு சோலார் ஆராய்ச்சி மையம் தொடங்கணும், அதுக்கான தொழிற்சாலைகளை அந்த இடத்துல தொடங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதியும் இருக்குது. அதன் மூலமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு ஒரு அடிப்படையில் ஒரு தொழிற்சாலை தொழில் தொடங்கி அது அடுத்தடுத்து தொழில்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிவகங்கை இளைஞர்கள் ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் நிறைய அடுத்தடுத்து சிவகங்கை இளைஞர்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் வந்து இந்த கடந்த 30 வருடங்களாக எடுத்துட்டோம்னா 2 முறை அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க மக்களால், இந்த முறையும் வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் வந்து சிவகங்கை மக்களுக்கு மட்டும் கிடையாது, வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்தும் இன்றைக்கி நிறையா மக்கள் ஏழைகள் வந்து பயன்படுறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது. சிவகங்கைக்காக நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் மேலும் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கீங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், நன்றி, வணக்கம்.